ஸோ வீட்டில் சும்மா இருக்க டைமில் மீம் கிரியேட் பண்ணி கூட மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் ஸ்பீடாக மணி ஏர்ன் பண்ணணும், நான் கால் மேலே கால் போட்டு சும்மா இருந்தே மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போ இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுங்க. இது இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோம்னா என்ன பண்ணும், எப்படி பண்ணும், எதில் பண்ணணும் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் நீங்கள் சொந்தமாக கூட மீம் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்தவங்களோட மீம்ஸை காப்பி பண்ணி கூட உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு மீம் பேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு லோகோ அண்ட் பேர் அண்ட் பயோ எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மீம் கிரியேட்டர் மாதிரி வந்து செட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் மீம் பேஜ் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேஜில் தான் வந்து நம்ம மீம்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மீம்ஸ் வந்து நீங்கள் சொந்தமாகவும் போடலாம், இல்லை வந்து யார்கிட்ட வந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணுற அந்த மீம்ஸ் அந்த வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கணும், ஆடியன்ஸுக்கு வந்து பிடிச்சிருக்கணும், அந்த மீம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரீச் ஆகணும் ஆடியன்ஸ் கிட்டே. ஸோ ரொம்ப என்கேஜ்மெண்ட் உள்ள ரொம்ப என்டர்டெயின் பண்ணுற ஒரு வீடியோ அண்ட் மீம்ஸாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கணும், முக்கியமாக ட்ரெண்டிங்கில் இருக்கணும். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்க மீம்ஸ் அண்ட் வீடியோஸை நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை, உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜ் இருக்கும், மேலே வந்து செர்ச் ஆப்ஷன் மாதிரி வந்து ஒரு எதிர் கொடுப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் பேஜில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது தான். ஸோ அந்த அதில் இருக்க மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்சி போய் ரொம்ப என்கேஜ்மெண்ட்டோடு இருக்க போஸ்டர்ஸ் வீடியோஸ் தான் வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பேஜ் ஃபுல்லாகவே இருக்கும் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் படி. ஸோ அந்த மாதிரி போஸ்ட்டை தான் வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு ஹிட் பண்ணும். ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோர் பேஜில் இருக்க டாப் மீம்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் மீன்ஸ் இந்த ஃபன்னி வீடியோஸ்லாம் இருக்கணும், மீம்ஸ் இந்த ஃபன்னி மீம்ஸ் அண்ட் வீடியோ மீம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பேஜில் இருக்க அந்த ஃபன்னி மீம்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஏன் வந்து வீடியோ மீம்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபோட்டோவை ரீச் பண்ண வைக்கிறத விட, ஒரு ஃபோட்டோவை வந்து நல்லா என்கேஜ் பண்ண வைக்கிறத விட, ஒரு வீடியோவை உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கோ இல்லை ட்ரெண்டிங்கில் வர வைக்க முடியும். ஸோ வந்து இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் படியே வந்து ஒரு ஃபோட்டோவை விட ஒரு வீடியோக்கு தான் வந்து அங்கே எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி வீடியோஸாக வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், வீடியோ மீம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோஸ் அண்ட் மீம்ஸை வந்து ஸோ உங்களோட மீம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 மீம்ஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க, போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து உங்களை நோட் பண்ணி உங்களை ப்ரொமோட் பண்ணணும் 4 பேருக்கு. ஸோ இப்படி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 days வந்து உங்களுக்கு 500 to 1000 ஃபாலோவர்ஸ் கிட்ட கிடச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள், ஆர்கானிக் வேலை வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பரல, ஃபாலோவர்ஸ் வந்து வரல அப்படின்றதுக்காக வந்து ஆப் யூஸ் பண்ணி இல்லை வெப்சைட்டில் வந்து உங்கள் யூசர் நேம் கொடுத்தோ, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேஜே பேன் ஆகிடும். ஸோ இப்போ அந்த மீம் பேஜை வந்து நல்லா க்ரோத் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போயே வந்து காசு சம்பாதிக்கணும் ஸோ அந்த இதெல்லாம் போயிடாதீங்க. ஸோ அந்த மீம் பேஜ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த மீம் பேஜை டெய்லியும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃபாலோவர்ஸோட என்கேஜ் ஆகுங்க. ஸோ 1 or 2 months இல்லைனா 3 months வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு 10K ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துருப்பாங்க. ஸோ 10K ஃபாலோவர்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் தான் ஒரு 3 months, பட் நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10K ஃபாலோவர்ஸ் வரதுன்றது ஈஸி தான். நல்லா பண்ணிங்க அப்படின்னா 10K ஃபாலோவர்ஸ் வரது ஈஸி தான். ஸோ ஒன்ஸ் வந்து 10K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க இந்த ஷாப்பிங் பேஜஸ் அண்ட் இந்த வேறு வேறு மீம் பேஜஸ்லாம் உங்ககிட்ட ப்ரொமோஷனுக்கு வந்து உங்ககிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொமோஷன்னா ஒன்றும் இல்லை, ஸோ அவங்களோட மீம் பேஜில் அவங்களோட அந்த ஷாப்பிங் வெப்சைட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். உங்களோட மீம் பேஜில் வந்து ஒரு 10K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் உங்களுக்கு போடுற போஸ்ட்டுக்கு வந்து நல்ல ரீச் கிடைக்குது, நல்ல லைக்ஸ் கிடைக்குது அப்படின்னா, ஸோ உங்களோட மீம் பேஜில் வந்து அவங்கள பற்றி ஒரு வந்து ஸ்டோரி போடுங்க, எல்லாம் போஸ்ட் போடுங்க. ஸோ இவங்களோட ஷாப்பிங் வெப்சைட் வந்து நல்லாயிருக்கு, ஸோ இதில் போய் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய மீம் பேஜஸ் வந்து இப்படி தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே வழியில் தான் நம்மளும் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜை வந்து இப்படி ஒரு ஸ்டோரி போட்டோ ஒரு போஸ்ட் போட்டோ ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 கிட்டே வந்து கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஜிபே நம்பர் கொடுத்து அவங்க வந்து உங்களுக்கு 100 அமிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரி போடுறங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 10 பண்ணிங்க அப்படின்னாலே வந்து ஒரு 1000 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 500 பேருக்கோ இல்லை ஒரு அவ்வளோ கூட தேவையில்லை, ஒரு 50 பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதம் 5000 கிட்டே வந்து உங்களுக்கு சம்பாரிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு வந்து நீங்கள் தான் போய் வந்து மற்றவங்களை அணுகணும் அப்படிலாம் தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் வந்து 10K ஃபாலோவர்ஸோ இல்லை நல்ல ரீச் உங்கள் போஸ்ட் கிடைக்குது அப்படின்னா வந்து உங்கள் டிஎம்மில் உங்களோட பயோவில் வந்து வச்சுருங்க, டிஎம் ஃபார் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயோ வச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஷாப்பிங் வெப்சைட் யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரைட்டாக உங்களே வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ப்ரொமோட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு 100 தரேன், 150 தரேன். ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம், எவ்வளோனா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் காசு. ஸோ இந்த மாதிரி காசை கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு ஸ்டோரியோ இல்லை போஸ்ட்டோ ப்ரொமோஷன் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோ தான் மெத்தட். ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த மீம் பேஜை வந்து நல்லா ரீச் பண்ண வைக்கணும், நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். நீங்கள் போடுற போஸ்ட் அண்ட் வீடியோஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா தான் வந்து பாசிபிள் ஆகும். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோஸ் அண்ட் மீம்ஸ் வந்து டெய்லியும் ஒரு 5-6 வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சிருவாங்க.
அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு மற்ற இன்னொரு பேஜ்லேருந்து ஒரு மீமை வந்து ஒரு மீமையோ இல்லை ஒரு வீடியோ மீமையோ வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் பேஜில் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கீழே வந்து C2C கொடுத்துருங்க. C2C அப்படின்னா கிரெடிட்ஸ் டூ கிரியேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுற மாதிரி, ஸோ இந்த மீம் வந்து என்னோட கிடையாது, ஸோ இந்த பேஜ் தான் வந்து இந்த மீம்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த கண்டென்ட் வந்து எந்த கிடையாது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி சொல்லிடுற மாதிரி C2C அப்படின்னா அதான் அர்த்தம், கிரெடிட்ஸ் டூ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த பேஜை வந்து டேக் அடிச்சிருங்க. பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த மீமை வந்து போஸ்ட் பண்ண அந்த பேஜாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் போகிறதுக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து கேட்பாங்க, ஸோ இது ஏன் கண்டென்ட் நீங்கள் எப்படி திருடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால தான் வந்து C2C அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களை ப்ரொமோஷன் பண்ணி தான் ஏர்ன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களோட ஓன் ஸ்கில்ஸை கூட உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு லோகோ டிசைன் தெரியும், ஃபோட்டோஷாப் தெரியும், வீடியோ எடிட்டிங் இப்படிலாம் தெரியும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஸ்டோரி வைங்க, ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து லோகோ டிசைன் தெரியும், ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களோட ஐடியா தான். ஸோ அஃப்லேட் மார்க்கெட்டிங் இருக்குது, லிங்க் ஷார்ட்னர் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நான் ஃபர்தராக இன்னும் டீட்டெயிலாக வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.